இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். மனன்வாய் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன பார்த்தீங்கன்னா, தேசிய தலைவர். தேசிய தலைவர் படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய தலைவர் அப்படின்னா யாரோட சிறைக்கதை, யாரோட கதை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு தான் அந்த தேசிய தலைவர் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேசிய இதோட மூலக்கதை வந்து ஏஎம் சௌத்ரி அவங்களோட, அவர் தான் அந்த மூலக்கதையை வந்து ரெடி பண்ணியிருக்காப்புல. திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்கவர் நம்ம அரவிந்த்ராஜ் அவர்கள். படத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவரா ஏ பசீர் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். இந்த படம் ஒரு பிரம்மாண்டமாக இந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தோட டீசர் பற்றி நம்ம பார்ப்போம். டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டீசர் பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர தமிழகத்தையே அதிர வைக்கக்கூடிய, ஏன் இந்தியா லெவலில் ஒரு அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஏன் என்ன இப்படி சம்பவம்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் வந்து யாருமே எந்த அரசியல்வாதியுமே பேச மாட்டாங்க. பேசணும் அப்படின்னா போயிடுவாங்க மனு சாஸ்திரம். யாருமே இல்லாத காலம், குரங்கு ஆதி மனுஷன் இருந்த காலத்துக்கு அதை தான் வச்சு இன்றைக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சி. சமகாலத்தில் 1957 நடந்த ஒரு சம்பவம், செப்டம்பர் 14 இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர்லேயே இதை தான் எடுத்த உடனே காட்டுறாங்க, 1957 செப்டம்பர் 14 அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து அந்த ஒரு தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டீசர்லேயே காட்டிட்டாங்க. அதான் 1957 செப்டம்பர் 14 கீழத்தூவல் ராமநாதபுரம். வரலாற்றின் கருப்பு பக்கம் நடந்தது என்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டீசர்லேயே காட்டிட்டாங்க. அதாவது எந்த சம்பவத்தை பேசுறதுக்கு முடியாமல் இந்த அரசியல்வாதிகள் வாய மூடிட்டு இருப்பாங்களோ, நீங்கள் அவங்ககிட்ட இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்களா பாயும் புலி மாதிரி, அவங்ககிட்ட கொண்டு மயக்க நீட்டி இந்த சம்பவத்தை பற்றி கேளுங்க, அப்படியே மயக்க திருப்பிட்டு முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. யாருமே பேச மாட்டாங்க. அப்படி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பயப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீசர்லேயே வந்து போட்டு உடச்ச மாதிரி போட்டு உடச்சிருக்காங்க. அதுதான் அந்த டீசரில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீசர் அப்படின்னே சொல்லலாம். 1957 என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, 1957 பசுமன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் வாழ்க்கையும் காலி பண்ணணும், அவரையும் அரசியலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே வந்து ராமநாத அப்போ நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் அந்த கொலையுண்டவர் மீது பழியை கொண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேலே போடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி நடந்துச்சு அன்னைக்கு ஆளுகிற அரசாங்கம் பண்ணாங்க. அதில் வந்து எந்தவித பலனும் அளிக்காத காரணத்தினால இது எப்படியாவது பிரச்சனையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 பேரை கீழத்துக்குள்ள வச்சு கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி கொலை பண்ணாங்க. அந்த 5 பேர் கொலையுண்டவர், அந்த 5 பேரை வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க காவல்துறை. அந்த சம்பவத்தை தான் இந்த டீசரில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சம்பவத்தை வந்து யாருமே பேச மாட்டாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக்குது எவ்வளோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கதையாக எடுக்கிறதுக்கு, திரைப்படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம வந்து கடைசியாக சொல்லணும்னா, நம்ம கலைப்புலியஸ் தான், அவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மேடையில் கூட பேசும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாற்றை மிகவும் பிரம்மாண்டமாக 100 கோடி அளவில் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனாலும் அவரால் அவ்வளோ எடுக்க முடியல. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்து அவர் சொன்னதுக்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலா, கபாலி, அசுரன், இந்த மாதிரியான படங்கள் தான் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த தேவ சமுதாயத்தில் பிறந்தால் மட்டுமே தேவரோட அனுகிரகம் கிடச்சிருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் பசீர், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் வந்து தேவர சமுதாயத்தை சாராதவங்க தான். இவங்க எல்லாருக்குமே தேவரோட அனுகிரகம் கிடச்சிருக்கு. அது வந்து எப்படின்னா, அவங்களோட பேட்டி, அவங்க பசீர் அவர்கள்லாம் பேசும்போது, ஏஎம் சௌத்ரி அவர்கள் பேசும்போது, இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் பேசும்போது, தேவர் மேலே வந்து எவ்வளோ அவங்க தேவர படிக்கும்போது தேவர் அவங்க எவ்வளோக்குள்ளே உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும், அதில் நடிகர் ஹீரோவாக நடித்த நம்ம பசீர் அவர்கள் பேசும்போதெல்லாம் தேவரை எவ்வளோ உள்வாங்கிக்கிட்டு எவ்வளோ அர்த்தமாக பேசுகிறாரு, ஏஎம் சௌத்ரிலாம் அந்த படத்தை எப்படியே எடுக்கணும், தேவரோட வாழ்க்கை வரலாறு எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ முனைப்பு காட்டுறாரு அப்படிங்கிறது, என உண்மை சம்பவத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. தேவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கிறவங்க கையில் பசுமன் தேவர் வந்து அந்த வாழ்க்கை வரலாறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக பசுமன் தேவரே கொடுக்கல. அவர் வந்து உண்மை சம்பவத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் தான் அவர் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியுது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கீழத்தோல் சம்பவம் வந்து கண்டிப்பாக பேசப்படும்.
இது வந்து இன்றைக்கி சும்மா ஏதோ ஒரு சின்ன சின்ன சம்பவத்தை வச்சு பெரிய அளவில் படம் எடுத்துகிட்டு அதை வந்து ஐயோ அடக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ஒரு அரசியல் சம்பவம், ஒரு ஆளும் வர்க்கம் வந்து எப்படி பொதுமக்களை, சாதாரண மக்களை, சாதாரண ஃபார்வர்ட் பிளாக்கில் தொண்டர்கள், அந்த கொலையுண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த கொலையுண்டவர் கூட இருந்த அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாருமே ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபார்வர்ட் பிளாக்கில் கட்சி அழிக்கிறதுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், ஒரு பின்னணி சம்பவத்தை அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதோட டீசர் தான் தேசிய தலைவரோட டீசர். அதோட லிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து தேசிய தலைவர் படத்தோட டீசரை பாருங்கள். அந்த சம்பவத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வெளியே பேசணும். மீடியாக்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சம்பவத்தை பேசணும். நீங்கள் பேசாட்டாலும் நாங்கள் பேசுவோம். நன்றி, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கணும்.